Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா B.edக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி உட்காந்து இப்போ இன்றைக்கி தான் என்ன பண்ணுவீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிங்க. உங்கள் வீட்டிலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆஹா, நம்ம மகன் வந்து நம்ம பொண்ணு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் புக்கு எடுத்து உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல, அந்த ஆச்சரியம் வந்து நல்லபடியாக என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து கன்டினியூ ஆக போகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு என்னென்னா கன்டினியூ ஆக போகுது, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நிறைய பேர் என்னென்னா சார் மார்க் எடுக்கிறது எப்படி சார், பிஏடை பொறுத்த வரைக்கும் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது எப்படி சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே அப்லோட் பண்ணுறது நான் ட்ரை பண்ணுறேன். சரியா, கண்டிப்பாக வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குவஸ்டின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா குவஸ்டின் ஒரு மாடல் குவஸ்டின் பேப்பர் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா, குவஸ்டின் பேட்டர்ன் வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 1 மார்க் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் நீங்கள் எழுதணும், அதுக்கப்புறம் 5 10 மார்க் நீங்கள் எழுதணும், மொத்தம் 70 மார்க் நீங்கள் எழுதணும். 30 மார்க் உங்கள் காலேஜ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டுருவாங்க. சரியா, நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா 5 1 வேர்டு தானே, அதை கேட்டோ இல்லை பார்த்தோ எழுதியலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. ஒரு காலேஜில் இருக்க 100 பேரும் இதே நினச்சிங்க அப்படின்னா அப்போ யார் தான் படிச்சு வருது, யார் தான் காட்டுறது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஏன்னா 1 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கதை எழுதியெல்லாம் என்னவோ பண்ணிடலாம், ஆனால் 1 வேர்டு வந்து அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த 5 மார்க் நீங்கள் வாங்க முடியும். 5 மார்க் தானே சார் போனால் போட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா அந்த 5 மார்க் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க் குவஸ்டின்ஸ் 5 மார்க் குவஸ்டின்ஸ் வந்து எத்தனை பேஜ் சார் எழுதலாம், அதாவது நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லேயே நிறைய நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லியிருப்போம். வெளி காலேஜ்லேருந்து பார்க்குற வீடியோஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ணும்போது பிஎட் பேப்பர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிக் பண்ணவே மாட்டாங்க. சரியா, உள்ளே டிக் பண்ணாமல் நீ எப்படி எழுதிக்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா பேப்பர் திருப்பி பார்ப்பாங்க, முன்னாடி மார்க் அந்த குவஸ்டின் நம்பருக்குரிய மார்க்கு போடுவாங்க. சரியா, அதனால தான் பேப்பரை டிக் பண்ணால் கூட அவங்க வாசிக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து டிக் பண்ணாமல் என்ன பண்ணுறோம் பேப்பர் இப்படி பார்த்து பார்த்து முன்னாடி மார்க் போகிறனால ப்ரெசன்டேஷன் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. சரியா சார், என்ன சார் ப்ரெசன்டேஷன் முக்கியம்னா உடனே நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் முக்கியம்னு சொன்னால் என்ன பண்ணிடுவோம்னா கலர் கலர் ஸ்கெட்சாக எடுத்துடணும், இந்த ஸ்டிக் பண்ண ப்ளூ கலர் பிங்க் கலர் விட்டா என்ன பண்ணிடுவோம் க்ரீன் கலர் ரெட் கலரில் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் எழுதிடுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதாவது நீங்கள் வந்து ப்ளூ கலரும் பிளாக் கலர் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். நம்ம சொல்கிற ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் இப்போ வந்து 10 மார்க் குவஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஸ்னாப்சிஸ் போட்டு ஆரம்பித்து குறிப்பு சட்டகம் போட்டு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுத என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ 300 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஹெட்டிங் வந்து கொடுக்கலாம். சரியா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை அழகு, இந்த கட்டுரைக்கு 300 அழகு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா நிறையா விஷயங்கள் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 5 மார்க் குவஸ்டினுக்கு எவ்வளோ பேஜஸ் எழுதணும், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 பேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. சரியா சார், பேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ எது வேணாலும் எழுதலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்று போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது முக்கியமாக சைக்காலஜி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம். நிறைய பேர் அரிய வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி தான் வைப்பாங்க. அதனால் சைக்காலஜி எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது ரொம்ப ரொம்ப சுதாரிப்பாக ரொம்ப ரொம்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ஸ்டோரி எழுதலாம், ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதுங்க. சரியா, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஜி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, யூஜியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சுன்னா எழுதுவீங்க, தெரியலன்னா அப்படியே விட்டு வந்துடுவீங்க. அந்த வேலை இங்கே பண்ணிடாதீங்க, தயவு செய்து பண்ணிடாதீங்க. சரியா, நமக்கு டைமும் பத்தாது. பிஎட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பத்தவே பத்தாது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பேனால் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றுமே எல்லாத்துக்கும் போயிடும். அதுக்கப்புறம் கை அதாவது ஹேண்ட் பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் எழுதவே முடியாது. சரியா, அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இங்கு பெனில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அதனால் ப்ளூ பென் பிளாக் பென் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க தெரிஞ்சுங்க. அதனால் 2.5 பேஜ் எழுதணும்.
10 மார்க் கொஸ்டின் அட்லீஸ்ட் அதாவது மினிமம் ஒரு 5 பேஜாக எழுதணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பேஜ் வேணால் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். அதனால் தயவுசெய்து குறிப்பு சட்டம் ஸ்னாப்சிஸ் போடாமல் விட்டுறாதீங்க. அந்த ஸ்னாப்சிஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதாவது குறிப்பு சட்டம்னு சொல்லிட்டு போட்டு முன்னுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க சப்ஹெட்டிங் அப்படியே 1, 2, 3 போட்டு எழுதிட்டு முடிவுரை அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. நமக்கு வந்து நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம வந்து என்ன பண்ணணும், பேஜை நம்ம என்ன பண்ணணும் அதிகப்படுத்துகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கு முன்ன அதாவது குறிப்பு சட்டம்ங்கிற போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மைண்ட் மேப் கூட போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நான் எழுதி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா மைண்ட் மேப் கூட போடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தா பர்சன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. கலர் பென்சிலை போட்டு கிறுக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஷன் கிடையாது. அதனால் நல்ல மார்க் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து போர்வர்க் நான் வந்து என்ன பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோட ஆசை. சரியா, அதனால் சார் கதை எழுதிட்டு போயிடலாம் சார், ஏன்னா இன்னமும் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கலை. பரவாயில்ல, சந்தோஷம், நல்லபடியாக நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.